ஆல்ரெடி ஆலோவேராவை வீட்டில் வச்சிருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பாத்திருக்கோம். ஆலோவேரா மாதிரி எல்லார் வீடுகள்லயும் துளசி செடியை நம்மளால பார்க்க முடியும். எந்தெந்த வீடுகள்ல கார்டன் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு துளசி செடியாவது இருக்கும். இந்த துளசி செடினால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாத அவங்களுக்கு தான் இது. இந்தியன்ஸ் மோஸ்டா எல்லாருமே வந்து துளசி செடியை ஒரு ஹோலி செடியா தான் பார்ப்பாங்க. ஏன்னா பெருமாள் கோவில் தீர்த்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா துளசியோட சேர்ந்து வரும். ஸோ பெருமாளுக்கு உகந்த ஒரு தாவரமா மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஆயுர்வேதத்துல சிறந்து விளங்கக்கூடிய மூலிகையாகவும் இருக்கு. ஸோ இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத டக்கு டக்கு டக்குன்னு பாக்கலாம். இது ஃபீவரை கியூர் பண்ணக்கூடியது. உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு ரெமெடியா இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டா டக்குன்னு ஃபீவர் நிற்கும். அதே மாதிரியே டயபெட்டிஸை எதிர்த்து போராடக்கூடியது அண்ட் ஹார்ட் சம்பந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் வந்தாலும் துளசி அதை எதிர்த்து போராடக்கூடியது. இதுல பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பனன்ட் இருக்கு. இதை யூஜினால் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மன அழுத்தத்தை லைட் பண்றதுக்கு இத சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ இந்தியாவில் ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டே வர்றதுனால அந்த ஸ்டோன்ஸையும் கரைக்க முடியும். கேன்சர் இருந்தாலும் சரி, கேன்சர் வராம தடுக்கவும் சரி, துளசியை யூஸ் பண்றாங்க. அண்ட் ரொம்ப அதிக அளவுல ஸ்மோக் பண்றவங்களா இருந்தீங்க நீங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங்கை குவிட் பண்றதுக்கு துளசி உங்களுக்கு உதவுது. அதே மாதிரி உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் துளசியை யூஸ் பண்றாங்க. மூச்சு திணறல் மாதிரியான ப்ராப்ளம்க்கும் துளசியை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரியே ஹெட்ஏக்குக்கும் துளசி தீர்த்தத்தை ஒரு மெடிசனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ துளசியில இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் துளசியை பாத்தீங்க அப்படின்னா அதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு தான் ஞாபகம் வரணும். டே, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்கு அது 10 ரூபாய் கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே. ஏக்கா அண்ணா பணம் கொடுக்குறாரு, வாங்க 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 வாங்க. இந்தா வரேன். வாங்க